எம்எல்ஏக்கள் சம்பந்தமான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இருவரும் இரண்டு விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நீதிபதி மாண்புமிகு இந்திரா அவர்கள் இந்த தீர்ப்பில் சபாநாயகர் முடிவில் தலையிட முடியாது, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை போல சொல்லியுள்ளார். இன்னொரு நீதிபதி மாண்புமிகு சுந்தர் அவர்கள் சட்டப்படி சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, வெளியே பேசியதற்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முடியாது என்கிற விதத்தில் தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இப்போது மூன்றாவது நீதிபதிக்கு இது இந்த வழக்கு செல்கிறது. இது வந்து 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், 18 பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, 18 தொகுதி, ஒரு தொகுதியில் சுமார் 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அவங்க 40 லட்சம் வாக்காளர்கள் உள்ளிட்ட 18 தொகுதியில் எம்எல்ஏக்கள் இப்போது இல்லாத காரணத்தினாலே அந்த எம்எல்ஏக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியோ அது எம்எல்ஏக்கள் மூலமாக நடைபெற வேண்டிய பணிகளோ இதெல்லாம் அந்த 18 தொகுதியிலே இல்லாமல் இருக்கிறது. இதற்கு இந்த மூன்றாவது நீதிபதி மூலமாக மீண்டும் விசாரணை நடந்து தீர்ப்பு வருகிற போது இதில் காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமே இந்த தீர்ப்பு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். 1. 2. தமிழ்நாடு சட்டமன்றம் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதா என்பதை முடிவு செய்வதற்கும் இந்த தீர்ப்பு உதவியாக இருக்கும். 3. நாடாளுமன்ற தேர்தல் தடுத்து வருகிறதா, சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வரப்போகிறதா என்பதை கூட இந்த தீர்ப்பு முடிவு செய்கிற விதத்திலே அமையும். இப்படி பல்வேறுதமான பிரச்சனைகள், தமிழக மக்களுடைய பிரச்சனைகள், சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்றம் மற்றும் அரசினுடைய சிறத்தன்மையுடைய பிரச்சனை, இது பல பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினாலே இதை காலம் தாழ்த்தாமல் தீர்ப்பு வருவது நல்லது என்கிற கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 1. இந்த 2 நீதிபதிகளும் தந்திருக்கிற வேறுபட்ட கருத்துக்களில் எந்த இதற்கான பின்னணி எதுவும் இல்லாமல் யாருடைய பின்புலத்தில் இருந்து அதற்கான தூண்டுதலும் இல்லாமல் நீதிபதிகளே தந்திருக்கிற தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். பின்புலம் இருக்கு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். இப்போ வந்து புதுச்சேரியில் வந்து பாஜக எம்எல்ஏக்கள் அந்த சபாநாயகரோட முடிவில் தலையிட்ட இந்திரா பானர்ஜி இந்த இதில் வந்து அந்த அதிகாரம் இல்லை, சபாநாயகரோட முடிவில் தலையிட முடியாது. அந்த தீர்ப்பு மட்டுமல்ல, மொத்தம் 3 தீர்ப்பு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தது செல்லாது என்று சபாநாயகர் ஏற்க மறுத்ததை செல்லாது என்று அறிவித்து விட்டு இந்த 3 பேரும் சட்டசபைக்கு போகலான்னு உத்தரவு போடப்பட்டது. திரு பன்னீர்செல்வம் அவர்களோடு 12 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் கொறடாவுடைய உத்தரவை மீறி வாக்களித்தார்கள். அது சம்பந்தமான வழக்கு வந்தபோது அதிலே வந்து ஒரு மாதிரி தீர்ப்பு வந்தது. இப்போ இந்த 18 எம்எல்ஏக்கள் பிரச்சனையில் 2 நீதிபதி 2 தீர்ப்பு வந்திருக்கு. அதனால் ஒரே உயர்நீதிமன்றத்திலே நடக்கிற இந்த வழக்குகளில் தீர்ப்புகள் மாறி மாறி வந்திருக்கிறது. இருந்தாலும் மக்கள் கடைசி புகலிடமாக கருதுவது நீதிமன்றத்தை தான். மத்திய அரசோ மாநில அரசோ அரசு இயந்திரங்களோ தவறு செய்கிற போது மக்கள் பரிகாரம் காணுவதற்கு கடைசி இடமாக இருப்பது நீதிமன்றம். நீதிமன்றத்தின் மீது மக்கள் நிரம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை இழக்காத விதத்தில் நீதிபதிகளுடைய தீர்ப்புகள்
இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்ப மூன்று நீதிபதிக்கு எப்படி இருந்தாலும் தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பை இதற்கு மேலே விமர்சனம் செய்வது சரியல்ல என்று நான் கருதுகிறேன். எப்படி இருந்தாலும் நான் விமர்சனம் பண்ணாலும் அது தீர்ப்பாகாது. மூன்றாவது நீதிபதி சொன்னது தான் தீர்ப்பாக இருக்கும். தீர்ப்புக்காக காத்திருப்போம். தீர்ப்பு விரைவிலே வரட்டும், வர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஆணை வந்து வலிமையானதாகவோ அல்லது செல்லத்தக்கதாகவோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து நீதிபதி சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக தலைவர்கள் வலியுறுத்தி வருது, சட்டமன்றத்தை கூட்டி அதுக்கு ஒரு தீர்மானம் போடணும், அப்பதான் அது வலிமையானதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்படி ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிற இந்த சூழ்நிலையில தமிழக அரசு உள்ளபடியே இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பதிலே முழு உறுதியோடு இருக்குமே. ஆனால் அரசு ஆணையை அமைச்சரவை வைத்து நிறைவேற்றி சட்டமன்றம் நடக்கிற போது சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் ஆதரவு தர தயாராக இருக்கிறது. அங்கேயும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதிலே என்ன தயக்கம்? அதை தமிழ்நாடு அரசு மக்கள் நலன் கருதி செய்ய வேண்டியதானே, செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் அவதூறு பேசின எஸ்பி சேகர் வந்து இதுவரைக்குமே கைது செய்யல, அதுக்கு சபாநாயகர் சொல்லியிருக்காரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதே நேரத்தில் போலீஸ் பாதுகாப்போட எஸ்பி சேகர் வந்து அங்காங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? எஸ்பி சேகர் என்கிற தனிப்பட்ட நபர் மீது எனக்கு எந்த வருத்தமோ கால் பரிச்சையோ கிடையாது. எனக்கு கூட அவர் நண்பர் தான், அது பிரச்சனை இல்லை. அவர் மேல வழக்கு போட்டது யாரு? தமிழ்நாடு காவல்துறை. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. நான் பெயிலபிள் வழக்கு, ஒன்று கைது பண்ணுங்க, இல்லையா முடியல வேணாம், இல்லை பண்ணது வழக்கு போட்டது தப்புனா வழக்கை ரத்து பண்ணுங்க. வழக்கு இருக்கிறதுனால தானே போலீஸ் தேட வேண்டியிருக்கு. சாதாரண மனிதனுக்கு ஒரு சட்டம் அமைச்சருடைய பின்னணியிலேயோ அல்லது ஒரு அரசு அதிகாரியுடைய பின்னணியிலோ இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு ஒரு சட்டம் என்று சட்டம் பாரபட்சமாக செயல்பட முடியாது. காவல்துறையும் பாரபட்சமாக செயல்படக்கூடாது. அதனால ஒன்று சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும், இல்லைன்னா வழக்கை ரத்து பண்ணட்டும். ஏன் வழக்கையும் வச்சுக்கிட்டு அவருக்கு துணையாகவும் இருந்துக்கிட்டு கெட்ட வேடம் ஏன் போடுவானு? பெண்கள் அரசியலுக்கு வர்றதே குறைவு, சட்டசபைக்கு வர்றது அதை விட குறைவு. சட்டசபையில் பேசக்கூடிய பெண் சட்டமன்ற உறுப்பினரை வார்த்தையாலோ செய்கையாலோ தரக்குறைவாக பேசுவதோ தரக்குறைவாக நடத்துவதோ மிகுந்த கண்டனத்திற்குரியது. அவர்கள் தலைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது ஏற்றுக்கொண்டிருந்த ஜெயலலிதாவே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே ஒரு பெண் பெயராலே ஜெயலலிதா பெயரில் நடக்கிற ஆட்சியில் ஒரு பெண் உறுப்பினரை கேவலப்படுத்தியிருப்பது, தரக்குறைவாக நடத்தியிருப்பது கண்டனத்திற்குரியது. இதில் நான் முதலமைச்சரையும் சபாநாயகரையும் கேட்டுக்கொள்வேன். பெண் உறுப்பினர்களை மட்டுமல்ல எல்லா உறுப்பினரையும் கண்ணியத்தோடு நடத்தணும். அதில் பெண் உறுப்பினர்களிடத்தில் பேசுகிற போது ஜாக்கிரதையாக நிதானமாக மரியாதையாக நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விஜயதரணியை அவர்கள் தரக்குறைவாக நடத்தியிருக்கு காங்கிரஸ் சார்பில் என்னுடைய மிகுந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.